2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவும் தேசிய மக்கள் பதிவேட்டை புதுப்பிக்கவும் மத்திய அரசு சுமார் 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதுபோன்று அடல் புஜால் யோஜனா திட்டம், ரயில்வேயை புனரமைக்கும் திட்டம், முப்படைகளுக்கும் சேர்த்து புதிய தலைமையை உருவாக்கும் திட்டம் ஆகியவற்றுக்கு தில்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது குறித்த விவாதங்கள் தேசிய அளவில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் 2021 மேற்கொள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்படும். அதாவது நாடு முழுவதும் உள்ள வீடுகளின் எண்ணிக்கை மற்றும் வீடுகளின் தன்மை குறித்த கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நடைபெறும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 பிப்ரவரி 9 முதல் 28 வரை நடத்தப்படும். 30 லட்சம் பேர் இந்த மிக பிரம்மாண்டமான கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்வார்கள். 2011 நடந்த கணக்கெடுப்பில் 28 லட்சம் பேர் இப்பணியில் ஈடுபட்டனர். இந்த முறை மொபைல் செயலி மூலமாகவும் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு மத்திய தொகுப்பில் அவை உடனுக்குடன் சேர்ப்பிக்கப்படும். இந்த கணக்கெடுப்பு விவரங்களை குடிமக்கள் ஒவ்வொருவரும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அரசு சார்ந்த துறைகளுக்கும் இது அனுப்பி வைக்கப்படும். இந்த திட்டப்பணிகளுக்காக மத்திய அரசு 8,754 கோடி ரூபாய் ஒதுக்க இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதுபோன்று தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புதுப்பிக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு 3,941 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். Launching a massive program of national census which happens every 10 years. So 2021 is the census year and housing, every house will be mapped, listed during April and September 2020, and in February 2021 head count will be done. This national population register will be also was started. So this is the 16th census, 7 pre-independence, 8, and now these are 8 with this census. So this is 16th census which is going on for last so many years, and there will be national population register also. This will really benefit for target beneficiary schemes. It can cover all beneficiaries and right beneficiaries. 6,000 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டுகளில் நீர் சேமிப்பு மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டங்களை மேற்கொள்ள வகை செய்யும் அடல் புஜால் யோஜனா என்ற அடல் ஜல் திட்டத்தை நிறைவேற்றவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் சமுதாய பங்களிப்புடன் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த உதவும். முப்படைகளில் தலைமை தளபதி பதவியை உருவாக்கி அதற்கான நியமனத்தை மேற்கொள்ளவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசும்போது இதற்கான அறிவிப்பை கூறியிருந்தார். அதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் இந்த முடிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய தலைமை தளபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர் இராணுவத்தின் தளபதி அந்தஸ்துக்கு இணையான 4 நட்சத்திர குறியீட்டுடன் அதே பதவிக்கான சம்பளம் வழங்கப்படும். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியிலிருந்து காஷ்மீரின் லே வரையிலான பயண தூரத்தை குறைக்க உதவும் வகையில் கட்டப்பட்டுள்ள சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையான ரோத்தக் கணவாய் பாதைக்கு முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பெயர் சூட்டவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. நாளை அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையை மறுசீரமைக்கும் பெருந்திட்டத்திற்கும் ரயில்வேயில் 8 தொகுதி நிலையில் உள்ள அதிகாரிகள் பணியிடத்தை மத்திய தொகுப்பில் இணைத்து இந்திய ரயில்வே மேலாண்மை பணிகள் அதாவது IRMS என்ற குழுவில் சேர்க்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரயில்வே துறையில் எளிதாக பணிகள் மேற்கொள்ளவும் தொலைநோக்கு பார்வையுடன் அவற்றை சீரமைக்கவும் இத்திட்டம் உதவும் என்று
மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். யூனியன் கேபினட் took a very historic decision to merge all these eight organized services into one service called the Indian Railway Management Service, IRMS. And now all the employees at management level, all the 8,400 employees who work for the Indian Railways at the management level will all be coming into the railways through one service called Indian Railway Management Service. ரயில்வே வாரியங்கள், ரயில்வே மருத்துவக் கழகங்கள் ஆகியவற்றை சீரமைக்கவும் இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பியூஷ் கோயல் மேலும் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.